இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வித்தைக்காரன் வாங்க நாம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ வெற்றியை காட்டுறாங்க அவர் ஒரு மெசீஜியன் அவர் இப்ப ஒரு கல்யாணத்துல பெர்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிறவங்களோட கவனத்துல ஈர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி ஒரு சாங்கும் போக துள்ளலா ஒரு டான்ஸ போடுறாரு அங்க இருக்கிறவங்களும் கூட சேர்ந்து ஆடுறாங்க அப்படியே அங்கே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப வெற்றி கழுத்துல அடிபட்டு கட்டுலாம் போட்டு மயக்கத்துல ஹாஸ்பிடல்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவரும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட கேட்க நர்ஸும் டாக்டர் பேசன் முடிச்சுட்டாரு அப்படின்னு டாக்டர்

இருந்து சொடக்க போற இடத்துல எவ்வளவு பணமா இருந்தாலும் கைமாத்தி விட்டுருவான் இவனுக்கு மூணு பேரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கிட்ட தான் ஒன்னா வேலை செஞ்சு இருந்திருக்காங்க ஒன்னா அந்த சேட்டை நடு ரோட்ல வச்சு வெட்டி போட்டு கொலை பண்ணிட்டானுங்க அதை விசாரிக்க வந்த போலீஸுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த கொலப்பழிய தூக்கி அந்த சேட்டு கிட்ட வேலை செஞ்ச கணக்கு புள்ள மேல போட்டுட்டாங்க மொத்த கேஸும் அந்த கணக்கு புள்ள மேல விழுந்துருச்சு அவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் ரவி மாரி அழகு மூணு பேரும் சேர்ந்து தான் தொழில ஆரம்பிச்சாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு அவனுக்கு பிடிச்சத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வர இருபத்தி மூணாம் தேதி மாறியோட கிளம்பிட்டாங்க ஹார்பர் வழியா கோல்ட கடத்த போறாங்க இப்ப அத பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாவே அதுக்கான ஆர்டிகல ரெடி பண்ணிடுவேன் அதே மாதிரி ஏர்போர்ட்ல நடக்கிற அந்த டைமண்ட் ஸ்மக்லிங்க பத்தி கவர் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படி சொல்ல இத கேட்டுக்கிட்டு இருந்த சீனியர் ஆபீசர்ஸ்லாம் நீ பண்ற ரிசர்ச் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணி முடி அப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படியே வெற்றிக்கு தலையில அடிபடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தத காட்டுறாங்க அப்ப வெற்றியும் மாரி பார்க்க வந்திருக்காரு மாரி அவனோட ரைட் ஹேண்டுமே இருக்கான் நேரா வெற்றி மாரி வந்து நீ யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ கஷ்டப்பட்டு தங்கத்தை வர வைக்கிறது

வெற்றி கிட்ட உன் பிளான் என்னன்னு கேக்குறான் அப்பதான் வெற்றியும் டாலர் அழகுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் வந்திருக்கு பிளாக் மணியா ஒயிட்டா மாத்துறது அது அவகிட்ட இருந்து நான் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா உனக்கும் எனக்கு பிப்டி பிப்டின்னு சொல்றாரு பிளான் போட்ட நீ இதை தனியா பண்ணிருக்கலாம்ல எங்களை எதுக்கு கூப்பிடற அப்படின்னு மாறி கேட்க அதுக்கு வெற்றியும் அழகு எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவனை சமாளிக்க உங்கள மாதிரி ஒரு ஆளுதான் வேணும் அது மட்டும் இல்லாம எனக்கு அவனுக்கு ஒரு பழைய கணக்கு வேற இருக்குன்னு சொல்றாரு இதை கேட்ட மாதிரியும் சரி உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றான் அங்கே கட் பண்ணி இப்ப லைவ்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற வெற்றி கிட்ட டாக்டர்

பணத்தோட வந்து ஒரு டீ கடையில இருபது ரூபாய் நோட்ட கொடுத்து மூணு டீனு கேட்கிறான் அவன் அந்த நோட்ல இருக்கிற சீரிய நம்பரை எடுத்து அவன் வச்சிருந்த சீரிய நம்பரும் ஒன்னா இருக்கான்னு பாத்துட்டு கஸ்டமர் எங்கன்னு கேட்க ராமோ வண்டியில இருக்காருன்னு சொல்ல டீ கடைக்காரன் அவங்க ரெண்டு பத்தியுமே கூட்டிகிட்டு ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போறான் இது எல்லாத்தையுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் சித்தாராவும் பாத்துட்டு அவங்கள பின்தொடர்ந்தே வராங்க அப்படியே மாலுக்குள்ள வந்த டீ கடைக்காரன் ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போறான் அங்கே கஸ்டமர் வச்சிருந்த பணத்தை கொடுத்துட்டு துணி கடைக்காரன் கிட்ட இருந்து ஒரு பேப்பரை வாங்கிக்கிட்டு கஸ்டமர் ராமோ அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு லிஃப்ட்ல அடுத்த ஃப்ளோருக்கு போக போறாங்க அந்த நேரத்துல ல சித்தாராவும் வந்து ஏறாங்க இதை பார்த்த ராமும் எங்க மேடம் இங்க அப்படின்னு விசாரிக்கிறான் ஆல்ரெடி ராமுக்கும் சித்தாராவுக்கும் பழக்கம் இருக்கும் போல ஆனா சித்தாரா ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு ராமுக்கு தெரியாது உடனே சித்தாராவும் மேல இருக்கிற துணி கடைக்கு போறேன் அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு மொபைல் கடைக்கு வந்து அந்த பேப்பரை கொடுத்துட்டு கோல்டு பிஸ்கட் வாங்குறாங்க இது எல்லாமே மாரியோட இடம் போல அதனாலதான் நோட்டை விட சித்தாராவும் வந்திருக்காங்க சித்தாராவும் அந்த மொபைல் ஷாப்ல என்ன நடக்குது அப்படின்னு எட்டி எட்டி பாக்க மாரியோட ரைட் ஆண்டு அங்க திடீர்னு வந்துடுறான் வந்தவன் சித்தாரா எட்டி எட்டி பாக்குறத பாத்துட்டு

அப்படி ஒரு இடத்துல டிராபிக் ஜாம் ஆக டிரைவரை டோரை ஓபன் பண்ண முடியாத மாதிரி லீயும் வண்டியை கிட்ட கொண்டு போய் நிறுத்துறான் அப்ப வண்டியில இருந்த செக்யூரிட்டியும் டிராபிக் ஜாம் ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளியர் பண்றதுக்காக வண்டியை விட்டு இறங்குறான் அந்த டிராபிக்கு காரணம் ஒரு கார் காரண ஆட்டோக்காரன் ஓவர் டேக் பண்ணும்போது கார்ல இடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க இத அந்த செக்யூரிட்டியுமே கிளியர் பண்ண போக அந்த நேரத்துல டைசன் அந்த வண்டியோட பேக் டோரை உடைக்கிறான் இந்த சத்தம் கேட்டு டிரைவரும் கீழே இறங்க டோரை திறக்க பார்க்க ஆனா லீயும் எவ்வளவு டிராபிக்கா இருக்கு கதவை திறந்து என்ன பண்ணப் போற அப்படின்னு சவுண்ட் விட டிரைவரும் உள்ளே

ஒரு பொண்ணு பேர்ல பணத்தை கட்டுறாரு அப்படி ஐசியூல இருக்கிற ஜனனிக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஊட்டி விடுறத ஒரு ஓர மனு வெற்றியுமே பாக்குறாரு இந்த ஜனனி யாரு எதுக்கு வெற்றி இவங்களுக்கு உதவி பண்றாரு அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அடுத்த வெற்றியும் ஒரு காஃபி ஷாப்புக்கு வராரு அங்கே சித்தாரா கூட ஒர்க் பண்ற ஜேர்னலிஸ்ட் மணி ஒரு கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பூட்டின வீட்டுல கணவனும் மனைவியும் விஷம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க இது கண்டிப்பா சூசைடு தான் அப்படின்னு சொல்ல ஆனா சித்தாராவும் இது சூசைடா இருக்க வாய்ப்பே இல்ல எனக்குன்னு இது கொலையா தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்க வெற்றியும் வர மணி வெற்றியோட போட்டு சித்தாராவுக்கு அறிமுகம் பண்றாரு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கேஸ பத்தி மறுபடியும் பேசி வர அதோட போட்ட சலத்தையுமே பார்த்த வெற்றியும் இது கண்டிப்பா கொலையாத இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான போட்டு சரக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ஆனா சரக்கு பட்டல் ஓபன் கூட பண்ணல அதுக்கு முன்னாடியே ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சிருக்காங்க அதுலதான் எவனா பாய்சன் கலந்து வச்சிருக்கான் போல சாகனம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏங்க சரக்கு பாட்டுல மூணாவதா யாரோ ஒருத்தர் இருக்கான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அவன் வர வரைக்கும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு ஜூஸ் குடிச்சிருக்காங்க அதுலதான் பாய்சன் கலந்து வச்சிருக்கான் அந்த மூணாவது ஆளு இவங்களை எவனோ பிளான் பண்ணி தான் கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு அங்கிருந்த சித்தாராவுக்கும் வெற்றி சொல்றது சரிதான் படுது அங்கே கட் பண்ணி அடுத்ததா லாலர் அழகோட கேங்க காட்டுறாங்க அந்த கேங்கல தான் லீயும் டைசன் இருக்காங்க அப்ப அழகுக்கு அவன் இன்ஃபார்மர் கால் பண்ணி இருபத்தி மூணாம் தேதி கப்பல்ல தங்க வருதுன்னு சொல்ல அதுக்கு அழகும் இந்த தடவை அந்த கோல்டு மாறிக்கு போகுது அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீயையும் டைசனையும் கூப்பிட்டு இருபத்தி மூணாம் தேதி ஆறு கோல்டு வருது நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம ஆளுங்களும் பாண்டிச்சேரியிலிருந்து வரவீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு லீயும் டைசனும் அவங்கள விட வித்தக்கார நமக்கு பழக்கமா

அப்படியே வெற்றி அழகோட ஆளுங்க கூட சேர்ந்துகிட்டு அந்த கோல்ட திருட போட்டதை வெற்றி கூட அழகோட ஆனா முடியல மாரியோட ரைட் ஹண்ட் உசாரா இருக்கான் அந்த நேரத்துல வெற்றி சித்தாரா கிட்ட மாரியோட ஆளுங்க கோல்ட கடத்திட்டு போறாங்க நீங்க போலீஸோட போனா எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கிட்ட சொல்றாங்க ரவுண்ட்ஸ்ல இருந்த கோல்டு போற அந்த வண்டியை மணிக்கு புடிச்சு கோல்ட எடுத்துக்கிறாரு அப்ப மாரியோட ரைட் ஹேண்டோ தர்மராஜ் கிட்ட சார் நீங்க பண்றது அண்ணனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படி சொல்ல தர்மராஜ் எங்க உங்க அண்ணனுக்கு போன் போட்டு கொடு அப்படி சொல்ல ரைட் ஹேண்டோ மாரிக்கு போன் போட்டு தரா அப்ப தர்மராஜ் உன்னோட சரக்கு எங்க கிட்ட தான் இருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உன் சரக்கு வாங்கிட்டு போ அப்படி சொல்லிட்டு கோல்ட எடுத்துக்கிட்டு அந்த பெட்ரோல் கார்ல போறாரு வரவ எல்லாம் திருடா இருப்பாங்க போல அப்ப வெற்றியும் ஒரு லாரி ரெடி பண்ணி அந்த பெட்ரோல் வண்டிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த கோல்ட ஆட்டை போட்டு அழகோட கேங்காலான அந்த லீ டைசன் கிட்ட கொடுக்கறாரு கோல்டு இருக்கிற அந்த பேக்க வாங்கிக்கிட்டு அழகு சொன்ன மாதிரியே வெற்றி அடிச்சு போட்டுட்டு அந்த பேக் எடுத்துக்கிட்டு லீ இன்டேஷன் அழகு கிட்ட வராங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேக் ஓபன் பார்த்தா அதுல வெறும் செங்கல் மட்டும் தான் இருக்கு கோல்ட காணோம் இந்த பக்கம் வெற்றிய ரோட்ல போறவங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்திருப்பாங்க அந்த கோல்ட கண்டிப்பா வெற்றி தான் எடுத்துக்கணும் அப்படின ஒரு பக்கம் அழகோட கேங் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் மாரியோட கேங் கோல்ட அடிக்க வெற்றி தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும் அப்படி சொல்லிட்டு அழகோட கேங்ல இருந்த ஒரு இன்ஃபார்மர் சொல்ல மாரியோ அவனோட ரைட் கிட்ட அந்த வெற்றி பையன் எங்க இருந்தால புடிச்சு இழுத்துடுவாங்க அப்படி கத்துறான் அவங்க ஒரு பக்கம் தேடி

இல்ல ஒரு டிராக்டர் அவரை வச்சு லைட் அடாக்டர் மூலமா வெற்றி உண்மையை சொல்றாரா இல்ல பொய்ய சொல்றாரா அப்படின்னு செக் பண்றாரு அப்ப வெற்றியும் நான் ஒரு மெஜிசியன் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏர்போர்ட்ல இருந்து ரவியோட டைமண்ட் அடிக்க பிளான போட்டோம் அப்படி பிளான் போட்டு முடிச்சு நான் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி மயங்கிட்டேன் அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா தான் நான் ஹாஸ்பிடல்ல இருந்தேன் டாக்டர் எனக்கு அம்னிசியா அப்படின்னு சொன்னாரு அதை தான் நானுமே உங்ககிட்ட சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த கோல்டை எடுக்கல இதுதான் நேத்து நடந்துச்சு அப்படின்னு ஒரு புது கதையை சொல்றாரு ஆனா அந்த லைட் அடாக்டரும் வெற்றி சொல்றதுலாம் பொய் இல்ல உண்மைதான் அப்படின்னு சொல்லுது சரி அவர் ரூட்லேயே போயிட்டு மணக்கலாம் அப்படி சொல்லிட்டு அழகும் அது என்ன டைமண்ட் பிளானு நாம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படி சொல்ல அதுக்கு வெற்றியும் நான் ரொம்ப நேரமா இதை தான் சொல்றேன் இருபத்தி ஆறாம் தேதி கல்கண்டு ரவியோட டைமண்ட் ஏர்போர்ட்டுக்கு வருது நாம ஸ்கெட்ச போட்டு அதை தூக்குறோம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா சித்தாரா இருக்காங்க இதை பார்த்த வெற்றியும் ஷாக்காக ஆக அப்பதான் சித்தாராவும் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டே நல்லது பண்றேன் அப்படின்னு தான் தர்மராஜ நீ சொன்ன இடத்துக்கு அனுப்புனேன் ஆனா நீ தர்மராஜா ஆக்சிடன் பண்ணிட்டு அந்த கோல்டை எடுத்துட்டு போறதா என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் எப்படி நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டே இல்ல அப்படின்னு திருத்தராவும் சண்டை போட அப்பதான் வெற்றியும் எல்லோருமே திருடன் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்னோட காரணத்தை நானே சொல்றேன் அப்படி சொல்ல அப்படியே பிளாஷ் பேக் போறாங்க வெற்றியை ஒரு நாள் ஸ்டேஜ் ஷோ முடிச்சுட்டு வரும்போது தான் ஜனனியை பார்த்திருக்காரு பார்த்ததுமே லவ் வந்துருச்சு அப்படியே அவங்க பின்னாடியே பாட்டு பாடிட்டு சுத்தி கிடந்திருக்காரு ஒரு நாள் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காரு அந்த நேரம் பார்த்து இப்ப ஜனனியோட ஹஸ்பண்டா இருக்கிறவன் வந்து ஜனனியை ப்ரொபோஸ் பண்ணிருக்கான் அவங்களும் அவனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க இதனால வெற்றி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு அப்படியே ஒரு வருஷம் ஓடி இருக்கு ஒரு நாள் எதிர்த்தியா ஜனனியோட ஹஸ்பண்ட் ஜனனியா ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றத பாத்துருக்காரு அவங்க கிட்ட போயிட்டு வெற்றி என்னாச்சுன்னு கேட்க அவனும் பிரெயின் கேன்சர் அப்படின்னு சொல்ல வெற்றியும் ஜனனிக்கு பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு இதனாலதான் நிறைய திருட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்திருக்காரு இதெல்லாம் கேட்ட சித்தாராவும் நீ உதவி பண்ணனாலும் ஜனனிக்கு தெரிய போறது இல்ல அப்புறம் எதுக்கு பண்ற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வெற்றியும் நான் ஜனனியை லவ் பண்ணுங்க இதுவே ஆவா அன்னைக்கு எனக்கு ஓகே சொல்லியிருந்தா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்திருந்தா நான் சரி பண்ண மாட்டேனா அப்படி சொல்றாரு இந்த காலத்துல லவ் பண்ண பொண்ணு கேட்டாலே எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா நீ லவ் பண்ணதுக்காகவே இவ்வளவு செய்றீங்களே நீங்க கிரேட்டுங்க அப்படின்னு சித்தாருன்னு சொல்றாங்க அங்கே கட் பண்ணி இருபத்தி ஆறாம் தேதி ஏர்போர்ட்ட காட்டுறாங்க கல்கண்டு ரவி அவன் ஆளுக்கு அடைக்கிட்டு வர டைமண்ட்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படியே கஸ்டம்ஸ் ஆஃபீஸரான மாரிமுத்துக்கு கால் பண்ணி இன்னைக்கு நம்ம பொருள் வருது உனக்கு தேவையான கமிஷன் உனக்கு வந்து சேரும் அவன் ரெட் கலர் கேப் போட்டிருப்பான் பார்த்து வெளியில அனுப்பு அப்படி சொல்றான் அதுக்கு மாறிமுத்தம் என் ஆளை ஒருத்தன அனுப்பி விடுறேன் அவன்கிட்ட என் கமிஷனை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு ஆளை அனுப்புறாரு அவனுமே வந்து ரவி கிட்ட காசை வாங்கி மாரிமுத்துவோட வண்டியில வச்சிடுறான் அடுத்ததா மாறிமுத்தம் அவனோட அல்ல உடனே கூப்பிட்டு நம்ம ஆளு ஒருத்தம் வருவான் தலையில ரெட் கலர் கேப் போட்டுக்கிட்டு அவனை விட்டுருன்னு சொல்றாரு அவனோ நாம விட்டுலாம் சார் ஆனா அந்த சிங்க கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றான் அப்போதான் அந்த சிங்க காட்டுறாங்க அவரும் மாரிமுத்தோட ஜூனியர் ஆனா நேர்மையான ஆபிசரு நேர்ம நீதி இருப்பாரு அவர் எந்த ஒரு பொருளும் ஏற்பட்டு விட்டு வெளியில போகாது அப்படியே வெளியில காட்டுறாங்க கல்கண்டு ரவியோட வைரத்தை அடிக்கிறதுக்காக வெற்றி அழகோட டீமோட வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது ரவியோட டீமுக்கு தெரியாது அந்த நேரத்துல டாமோ காபி எடுத்துட்டு வந்து குடுக்க அத குடிச்சுக்கிட்டே மாரிமுத்தம் அவரோட உயிப்புக்கு கால் பண்ணி

இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வயிற இருக்கு அதை பறிமுதல் பண்ணிட்டு லாக்கர் ரூம்ல இருக்கிற எண்பத்தி ஏழு லாக்கர்ல அந்த பொம்மைக்குள்ள வைரத்தை வச்சு அப்படி பூட்டிட்டு லாக்கர் லாக் பண்ணிட்டு வராரு இந்த விஷயம் ஏர்போர்ட்ல ஸ்வீப்பர் வேலை செய்யறவன் மூலமா வெற்றிக்கு தெரிய வருது அந்த பக்கம் டாமும் வெளியில வந்து ரவியை பார்த்து அண்ணே காலையில மட்டும் கலெக்டிங் ஏஜென்ட் கிட்ட வைரம் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எம்எல்ஏ மினிஸ்டர் அப்படின்னு யாரையாவது பார்த்து வைரத்தை வெளியில எடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் உடனே ரவி அவனுக்கு தெரிஞ்ச மினிஸ்டருக்கு கால் பண்ணி அண்ணே என் வைரம் கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிச்சு கொஞ்சம் தலைமை கிட்ட பேசி வெளியில

போகணும் அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஏதாவது ஒரு பிளான போட்டு எங்களையுமே உள்ள கூட்டிட்டு போன்னு சொல்ல வெற்றியும் அழகோட கேங்க எல்லாத்தையுமே ஸ்வீப்பர் ட்ரெஸ் போட்டு ஸ்வீப்பர் வேலை செய்யற மாதிரியே உள்ள கூட்டிட்டு போறான் அடுத்ததா ரமேஷன் ஒருத்தவன் ட்ரோன கஸ்டம்ஸ் பில்ல க்ளியர் பண்ணாம ஏர்போர்ட்ல இருந்து எடுத்துட்டு போக ட்ரை பண்ண கரெக்டா சிங்கம் அந்த ட்ரோன பில்ல கட்டி எடுத்துட்டு போ அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரோன லாக்கர் ரூம்ல எடுத்துட்டு வந்து லாக்கர் எண்பத்தி எட்டுல வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போறாரு அந்த ட்ரோனை வாங்கிட்டு வந்த ரமேஷும் வெற்றியோட ஆளு போல அப்ப ஸ்வீப்பர் ட்ரெஸ் போட்டு இருக்கிற வெற்றியும் தரையை தொடச்சுக்கிட்டே ரமேஷ பார்த்து கண்ண காட்ட அவனும் அவனோட லாக் லேப்டாப்பை எடுத்து அவனோட ட்ரோன்ல இருந்து வாட்டர் வர மாதிரி பண்றான் லாக்கர் ரூம்ல இருந்து எண்பத்தி லாக்கர்ல ஏதோ ஒன்னு லீக் ஆகிறத சிசிடிவி ரூம்ல பாத்துட்டு அங்கிருந்த சிங்கு வெளியில வந்து அங்க தரையை தொடக்கிற வெற்றி கிட்ட என் கூட வா தொடக்கிற வேலை ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த லாக்கர் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த லாக்கர் ரூம் பாஸ்வேர்ட சிங்கும் போடும்போது வெற்றி பாத்துறாரு அப்படியே உள்ள போனதும் சிங்கு எண்பத்தி எட்டு எம் அப்படிங்கிற அந்த லாக்கர்ல ஏதோ லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்ல வெற்றியும் ட்ரோன் எண்பத்தி எட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எண்பத்தி லாக்கர்ல இருந்து அந்த டைமண்ட் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வராரு ஆனா அந்த லாக்கர் ரூம்ல இருந்து வெளியில வர பிங்கர் ப்ரிண்ட் வைக்கணும் போல அதையுமே வெற்றி பாக்குறாரு இந்த பக்கம் அந்த சென்ட்ரல் மினிஸ்டரும் சிங்குக்கு கால் பண்ணி நம்ம ஆளுங்களோட வயரத்தை நீதான் புடிச்சு வச்சிருக்க போல அதுல அஞ்சு கோடி வைரத்தை மட்டும் நாளைக்கு கலெக்ஷன் ஏஜென்ட்க்கு கொடுத்துட்டு மீதி இருபது கோடி வயத்தை எடுத்துவே நமக்கு வேணும்னு சொல்ல மினிஸ்டர் சொன்னதுனால வேற வழியே இல்லாம அந்த சிங்கம் ஓகேன்னு சொல்லிறாரு அடுத்தது அழகம் எதுக்கு வந்தோம்ன்றதே மறந்து ஸ்வீப் டிரஸ் போட்டதுனால தன்னையே மறந்து ஒரு இடத்துல அழுக்கா இருக்கவும் நல்லா தேய்ச்சி தொடச்சிக்கிட்டு இருக்கான் இத பார்த்தா ரவியோட ஆளுங்களோ ரவி கிட்ட உங்க கூட்டாளி அழகு திருந்தி இப்ப ஏர்போர்ட்ல கூட்டி

அன்னைக்கு நம்ம மாலுக்கு வந்து நோட்ட எடுத்துட்டு இருந்தா இவ தான் தர்மராஜிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம கோல்ட வெற்றி எடுக்க ஹெல்ப் பண்ணிருக்காப்புன்னு சொல்ல உடனே மாரி சிтараவ லாக் பண்ணி நீயும் வெற்றிய சேர்ந்து தான் பிளான் போட்டு எங்க கோல்ட தூக்குனீங்கાડனு அவla அடிக்கு போக சிтара நானும் உங்கள மாதிரிதான் ஏமாந்து போயிருக்கேன் அவன் பிளான் என்னன்னே எனக்கு தெரியல இப்ப கூட கல்கண்ட ரவியோட டைமண்ட் எடுக்கப் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு இங்க வந்திருக்கானு சொல்ல மாறியும் அப்ப நீ உள்ள போ என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்து எங்களுக்கு தகவல் சொல்ல அப்படினு சொல்லி அனுப்புறான் சிтараவோ தான் ஒரு பிரசென் சொல்லிட்டு உள்ள போய் அந்த சிங்கை பாத்தே இன்னைக்கு ஏர்போர்ட்ல பல கோடி மதிப்பான கோல்ட கடத்த போறாங்க நான் அது ரிலேட்டடா தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது சம்பந்தமா ஒரு கேங்க வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்ல சிங்கம் சிசிடிவி கேமராவில வெளியில மாரியோட கேங்க வெயிட் பண்றத பார்த்துட்டு அந்த சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கால் பண்ணி இந்த வைரத்தை கடத்துறதுக்கு நிறைய பேர் பிளான் போடுறாங்க அப்படி சொல்ல அந்த மினிஸ்டரும் வெளியில இருக்கிறவங்கள கைது பண்ணி அந்த டைமண்ட பத்திரமா எடுத்து போய் அப்படி சொல்ல சிங்கும் சரின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிற மாரியோட குரூப்ப கைது பண்றதுக்காக ஆளுங்களை அனுப்பி மாரி உட்பட அவனோட கேங்க எல்லாத்தையுமே கைது பண்றாங்க அப்படியே சித்தாரோட ஃப்ரெண்டும் சித்தாரோக்கு கால் பண்ணி வெற்றியை பத்தி ஃபுல்லா நான் விசாரிச்சிட்டேன் அவ ஒரு மெஜிசியன் தான் ஆனா கடந்த மூணு வருஷமா ஏர்போர்ட்ல ஸ்வீப்பரா சொல்றாங்க சித்தாராவுக்கு ஒரே டவுட்டா இருக்கு வெற்றி எதுக்கு அப்படின்னு அந்த நேரத்துல வெற்றி அந்த லாக்கர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ரூமுக்கு ஏசி வெண்டிலேஷன் வழியா போனா அந்த சொல்ல வயிறப்பும் வெற்றி கூட அந்த வெண்டிலேஷன் வழியா போறாங்க அந்த நேரத்துல வெற்றியும் ஒரு மயக்க மருந்து யாராவது தாக்கம் அதை அடிச்சுட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரேய வாங்கி வச்சுக்கிறான் வெளியில ரவி அழகும் வைர வந்திரும் ஆளுக்கு ஃபிப்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க கிட்ட வந்த சித்தாரா உங்கள பாத்துதானா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் வெற்றி ஃப்ரெண்டு தான் ஆனா உங்க எல்லாருமே ஏமாத்தி வெற்றி அந்த வைரத்தை எடுக்க போறோம் அப்படி சொல்ல உடனே கால் பண்ணி வைரம் கைக்கு வந்ததும் அவனை முடிச்சிட்டு வா அப்படி சொல்றான் இங்க ரமேஷன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹேக் பண்ண லாக்கர் ரூமுக்குள்ள போயிட்டு வெற்றியும் அந்த டைமன் வச்சிருந்தா அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த டெடி பேருக்குள்ள இருக்கிற அந்த ரெட் கலர் சுருக்கு பையில இருந்த அந்த டைமண்ட எடுத்து பார்த்துட்டு திரும்ப அதே பையில போடுறாரு உடனே அதை

வந்துடுமே நினைச்சிருக்காங்க அதுக்காக தான் வெற்றி இருபது வருஷமா பிளான் போட்டிருக்காரு சித்தாராவா பகடகாயா வச்சு அவங்க மூலியமா இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணி தான் பிளானே போட்டு மூணு பேத்தையுமே சிக்க வச்சிருப்பாரு சொல்ல லீ டைசனை வச்சு அந்த ஏடிஎம் பணத்தை அடிச்சிருப்பாருல அதுவும் நாடகம் தான் லீ டைசனை நம்ம வச்சு அவங்க டீமுக்குள்ள போக போட்ட அந்த பிளான் தான் அது ஆனா ஜனனிய லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான் சித்தாராவை குழப்பி விட தான் ஜனனியோட புருஷன் அப்படி சொல்ல சொல்லியிருக்காரு சித்தாரா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு வெற்றிக்கு நல்லாவே தெரியும் கடைசியா மாறி கிட்ட அடிச்ச அந்த கோல்டு ரவி கிட்ட அடிச்ச அந்த டைமண்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவனுங்களை மாட்டி விட்டுருக்காரு அதுக்காக தான் ஸ்வீப்பரா ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணி அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூம் பத்தியுமே அணு அணுவா தெரிஞ்சு வச்சிருக்காரு கடைசியா வைரத்தை எடுத்துக்கிட்டு மெயின் டோர் வழியா தான் வந்திருப்பாரு இது எல்லாத்துக்குமே கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணு சித்தாராவோட அப்புறம் கஸ்டம்ஸ்ல இருக்கிற டாமு இதெல்லாம் சித்தாரா தான் இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே கட் பண்ணி ஏர்போர்ட்ல ஸ்வீப்பரா வெற்றியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனனி அவங்க ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க அதை வெற்றியுமே பாக்குறாரு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு தன்னோட பிரதருக்கு கால் பண்ணி தான் தப்பு ஏமாத்துறது அப்படி சொல்றாரு அவருமே பார்க்க வெற்றி மாதிரி தான் இருக்காரு அவரும் வெற்றியும் ட்வின்ஸ்னு காட்டி அப்படி படத்தை முடிக்கிறாங்க ஓகே கேஸ்ட் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை கைஸ்